பழையன கழிதலும் புதியன புகுதலும் அதுதான் பொங்கல். ஸோ நியூ இயர், தமிழ் நியூ இயர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். புது வருடம், தை பொங்கல். ஸோ இந்த பொங்கலுக்கு நம்ம போகியை ஃபஸ்ட் ரெடி பண்ணலாம். ஸோ போகிக்கு வந்து பழையதெல்லாம் கழிச்சிட்டு நம்ம பொங்கலை புதுசாக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுற தினம் அது. ஸோ இப்போ நம்ம வீட்டில் இருந்த பழசெல்லாம் எடுத்து குப்பையில் போடுறதுக்கு ஸோ நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். வீட்டில் நிறைய லெட்டர்ஸ் வந்து லெட்டர்ஸ்லாம் கிடக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கிழித்து குப்பையில் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். எப்போவுமே லெட்டர்ஸு இதெல்லாம் வரும்போது நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் இந்த மாதிரி லெட்டர் தேவையில்லாத லெட்டர் வந்ததுன்னா அதில் இந்த நேம்ஸ் இருந்ததுன்னா அந்த நேம்ஸை வந்து ப்ராப்பராக கட் பண்ணி போடுங்க. அது வந்து எல்லா விதத்துலேயும் நல்லது. ஸோ இதில் வந்து என்னோடய ப்ராப்பராக அட்ரஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சிசர்ஸ் வச்சு கொஞ்சம் பீஸ் பீஸாக அப்படி கட் பண்ணிடுவேன். மெயினாக அந்த அட்ரஸ் இருக்க ஏரியா அது பண்ணிவிட்டு நம்மளால் கிழிக்க முடியல அப்படின்னா சிசர்ஸ் வச்சு கூட நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி அது வந்து அந்த QR கோட் இருக்க மாதிரி இல்லை எலக்ட்ரானிக் கோடு இருக்கிற மாதிரிலாம் சில லெட்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த லெட்டர்ஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி கிழிச்சிட்டா நம்மளுக்கு நல்லது. ஏன்னா நம்ம அட்ரஸை யாரும் மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்காக இது நான் எப்போவுமே எந்த லெட்ரு வந்தாலுமே படித்து முடித்ததுக்கப்புறம் தேவையில்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நாள் உட்காந்து எல்லா லெட்டரையும் தேவையில்லாத லெட்டர்லாம் கட் பண்ணி போடுவேன். இல்லைனா இந்த மாதிரி பீஸ் பீஸாக கிழிச்சு போட்டுருவேன். ஸோ அது மாதிரி போட்டு இவ்வளோ இது ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது இவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது இங்கே. இந்த லெட்டர்ஸ் ஃபுல்லும் குப்பையாட்டம் இருக்குது. அதை ஃபுல்லும் நான் இப்போது இது பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் போட வேண்டியது இவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்து ஒன்று ஒன்றா எடுத்து நான் இனிமேல் வந்து இதை கிழித்து போடணும். ஸோ வீட்டில் இருக்க பாதி குப்பையை நம்ம இப்போது க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம், கொஞ்சம் வீடு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பொங்கலுக்கு ரெடி பண்ணலாம். ஓகே.